ஆண்டவரை துதிக்கிற பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். சரிங்க மாஸ்டர். ஆமாம், பீட்டரோட பிரதர் ஜான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நல்லது, நீ ப்ரே பண்ணனியா? எதை பற்றி ப்ரே பண்ணணும்? நீ ஜானை மேரேஜ் பண்ணிக்கிறது ஜீசஸ்க்கு சித்தமானு கேட்க வேண்டாமா? அம்மா, அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் தான் தெய்வ சித்தம்னு எனக்கு தெரியும். ஒரு பையன்கிட்ட என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அது எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. அவன் கடவுளோட சித்தத்துக்கு தடையே செய்ய மாட்டான். அவனுக்கும் ஜீசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் அவன் நம்ம சர்ச் பையம்மா. சர்ச் பையனாக மட்டும் இருந்தால் பத்தாதுமா? சிலர் தங்களை சாத்தானுக்கு விற்று போட்டிருக்காங்க. ஒன்று பேதுருவில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி திரியிறாமா. ஸோ ப்ரே பண்ணி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுமா. கம்மான் அம்மா, ஜான் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பான். சர்ச்சை ஒரு நாளும் மிஸ் பண்ணதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கடவுளோட பக்திக்கு என்ன அவன் நேராக நடத்துவான்னு எனக்கு தெரியும். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தாம்மா, அது சரியாக வரலனா தப்பாக போயிடும். நல்லா ஜெபம் பண்ணி தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. அம்மா அதை விடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாய் ஜான், சர்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு வர மாட்டியா? கிச்சனில் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. காடை நமக்காக வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல. காடை பற்றி எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம்லாம் வச்சுருக்கான். ஜான், நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தல, உன் ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லவ் யூ டேசி. லவ் யூ டூ ஜான். நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நானும் தான். 2 மாதத்திற்கு பிறகு கடைசியா நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம். நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நானும் தான். சும்மா சிக்கிட்டியா மாஸ்டர்? நீங்க சொன்ன மாதிரியே அவளை நான் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இவ்வளவு நாளா அவ ஜெபம் பண்ணி என்ன ரா பகல கதற விட்டான், இனி நீ அவளை கதற விடணும். அவளுக்கு வாழும் போது நீ நரகத்தை காட்டுற.